16வது மாமன்னராக சுல்தான் அப்துல்லா பதவியேற்றார். தீயணைப்பு வீரர் முகமது அடிப் மரண விசாரணையில் தங்களை சாட்சிகளாக்கிக் கொள்ள விண்ணப்பித்த சீஃபில் கோயில் செயற்குழுவின் விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. முதல் முறையாக வீடு வாங்குவோர் முத்திரை வரி கட்டணம் செலுத்த தேவையில்லை. வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றியே. பர்ணாம தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது நேசன் செல்வராஜ். பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா இன்று நாட்டின் 16வது மாமன்னராக அரியணை அமர்ந்தார். அதனை முன்னிட்டு கோலாலம்பூரில் உள்ள இஸ்தானா நிகராவில் நடைபெற்ற முழு வைபவத்தில் 16வது மாட்சிமை தங்கிய மாமன்னராக அவர் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதோடு பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் ஷா துணை மாமன்னராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த ஜனவரி 24ஆம் தேதி இஸ்தானா நிகராவில் நடைபெற்ற 251வது சுல்தான்கள் மன்ற கூட்டத்தில் மலாய் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்த இவர்கள் இருவரும் இன்று முதல் 5 ஆண்டுகளுக்கு அப்பதவிகளை வகிப்பார்கள். அல் சுல்தான் அப்துல்லாவும் சுல்தான் நஸ்ரீனும் நக்ரி சம்பிலான், ஸ்லாங்கூர், பிர்லிஸ், திரங்கானு மற்றும் ஜொகூர் ஆகிய மாநிலங்களின் மலாய் ஆட்சியாளர்கள், கிளாந்தான் மற்றும் பஹாங் பட்டத்து இளவரசர், மலாக்கா, பினாங்கு, சபா மற்றும் சரவா யாங்டிபிரித்துவ நகரி, நாட்டின் நிர்வாகம், சட்டம் மற்றும் நீதித்துறையைச் சேர்ந்த பிரமுகர்கள் ஆகியோரின் முன்னிலையில் பதவி உறுதிமொழி கடிதத்தில் கையொப்பமிட்டனர். இப்பதவி உறுதிமொழி வைபவம் ஸ்லாங்கூர் சுல்தான் அல் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா தலைமை ஏற்ற 252வது மலாய் ஆட்சியாளர்கள் மன்ற கூட்டத்தில் நடைபெற்றது. பின்னர் அப்பதவி உறுதிமொழி கடிதத்திற்கு சாட்சியாக திரங்கானு சுல்தான் சுல்தான் மீசான் ஜைனால் அபிடினும் பெர்லீஸ் ராஜா துவான்குஷே சிராஜுடின் புத்ரா ஜமலுலாயிலும் கையெழுத்திட்டனர். 16வது மாமன்னராக அரியணை அமரும் அல் சுல்தான் அப்துல்லாவும் துணை மாமன்னரும் பதவியேற்பு பிரகடன கடிதத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது பிரகடன கடிதத்தின் உள்ளடக்கத்தை வாசித்ததன் வழி அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அல் சுல்தான் அப்துல்லா அதிகாரப்பூர்வமாக மலேசியாவின் புதிய மாமன்னரானார். சபா மாநில முஃப்தி டத்தோ புங்சு அலியாஸ் அசீஸ் ஜஃபார் நாடு மற்றும் நாட்டு மக்களின் நலனை வேண்டி தொழுகையை நடத்தினார். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி முதல் மாமன்னராக இருந்த 15வது மாமன்னர் 5வது சுல்தான் முகமது கடந்த ஜனவரி 6ஆம் தேதி மாமன்னர் பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக அல் சுல்தான் அப்துல்லா அரியணை அமர்ந்திருக்கின்றார். அரியணை அமரும் வைபவத்திற்கு முன்னர் பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷாவுக்கு இன்று நாடாளுமன்ற சதுக்கத்தில் மரியாதை அளிக்கப்பட்டது. அங்கு அரச தரைப்படை வைபவ குழுவின் 14 உறுப்பினர்கள் குழல் இசை கருவியை வாசித்தனர். பஹாங் குவாந்தானில் இருந்து நாடாளுமன்ற வளாகம் வந்தடைந்த மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லாவையும் ராஜபர்மைசூரி ஆகோங் துங்கு அசிசா மைமுன்னா இஸ்கண்டாரியாவையும் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டும் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயிலும் வரவேற்றனர். முதன்மை மரியாதை கட்டுப்பாட்டு குழுவிடமிருந்து அரச மரியாதை ஏற்றுக்கொள்வதற்காக டாக்டர் மகாதீர் உடன் வர மாமன்னர் பின்னர் அரச மேடைக்கு சென்றார். அதேவேளையில் மேஜர் முகமது நூர் அசிசான் யாஹியா தலைமையிலான அரச மலாய் இராணுவப்படை மைய வாத்திய குழுவினர் நகராக்கு கீதத்தை வாசித்தனர். மேலும் மாமன்னரின் தனிப்பட்ட கொடியும் ஏற்றப்பட்டதுடன் 21 முறை பீரங்கி குண்டுகள் முழங்கப்பட்டன. பின்னர் மாமன்னர் அரச மலாய் இராணுவத்தின் 1வது படையைச் சேர்ந்த 103 உறுப்பினர்கள் மற்றும் 4 அதிகாரிகள் அடங்கிய முதன்மை மரியாதை கட்டுப்பாட்டு பிரிவின் அணிவகுப்பை பார்வையிட்டார். அதன் பிறகு கூட்டரசு பிரதேச முஃப்தி டத்தோ டாக்டர் ஜுல்கிஃப்லி முகமது அல் பக்ரிவினால் டோவா ஓதப்பட்டதுடன் அரச மரியாதை செலுத்தப்பட்டு பின்னர் 2வது முறையாக நிகராக்கு கீதம் ஒலிக்கப்பட்டது. முன்னதாக அல் சுல்தான் அப்துல்லாவும் அவரது துணைவியார் துன்கு அசிசாவும் குவாந்தான் பண்டார் இந்திரா மக்குத்தாவில் உள்ள இஸ்தானா அப்துல் அசீஸில் இருந்து காலை 7:10 மணிக்கு புறப்பட்டுச் சென்றனர். அவர்களுடன் மாநில பட்டத்து இளவரசரும் இடைக்கால பஹாங் ராஜாவுமான தங்கு ஹசனால் இப்ராஹிம் அலம் ஷா அல் சுல்தான் அப்துல்லா,
மாநில மந்திரி புசார் டத்தோ ஸ்ரீ ஒன் ரொஸ்டி ஒன் இஸ்மாயில் மற்றும் வெளியுறவு அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லாவும் அவர்களை பின்தொடர்ந்து குவாண்டானில் உள்ள அரச மலேசிய ஆகாயப்படை TUDM தளத்திற்கு சென்றனர். அரச தம்பதியினரை ஏற்றிச் சென்ற வாகனம் அரை மணி நேரம் கழித்து அங்கு சென்றடைந்ததும் தேசிய கொடி மற்றும் மாநில கொடிகளுடன் சாலியின் இரு மருங்களிலும் காத்திருந்த பொதுமக்கள் டவுலாத்வான் கூ என்று முழக்கமிட்டு வரவேற்றனர். அத்தம்பதியினருக்கு அரச மரியாதை செலுத்தப்பட்டு கோலாலம்பூர் ஆகாயப்படை தளத்தின் இசைக்குழு தேசிய கீதம் நிகராக்கு வாசித்தும் 21 முறை பீரங்கி குண்டுகள் முழக்கப்பட்டன. பின்னர் அல் சுல்தான் அப்துல்லா, மேஜர் அப்துல் நசீர் அப்துல் மஜித் தலைமையில் 4 அதிகாரிகள் மற்றும் 1/3 TUDM உறுப்பினர்களின் அணிவகுப்பை பார்வையிட்ட பின்னர் அவருக்கு மீண்டும் அரச மரியாதை செலுத்தப்பட்டு மீண்டும் நிகராக்கு வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஹாங் முஃப்தி டத்துஸ்ரீ டாக்டர் அப்துல் ரஹ்மான் உஸ்மான் அரச தம்பதியினர் பாதுகாப்புடன் புறப்படுவதற்கு பிரார்த்தனை செய்ததும் அவர்கள் வந்திருந்த சிறப்பு பிரமுகர்கள் மற்றும் உயர் அரசு ஊழியர்களுடன் கைகுலுக்கி விடைபெற்றனர். அல் சுல்தான் அப்துல்லா மற்றும் துன்கு அசிதாவை ஏற்றி சென்ற சிறப்பு விமானம் காலை 8:34 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு 45 நிமிடங்களுக்கு பின்னர் சிலாங்கூர் சிப்பாங்கில் உள்ள கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைந்தது. ஜனவரி 1 முதல் ஜூன் மாதம் வரை 6 நடைபெறும் 2019 வீட்டு உரிமையாளர் பிரசாரமான HOC-யின் போது முதல் முறையாக வீடு வாங்குவோருக்கு முத்திரை வரி கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படவிருக்கிறது. 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரிங்கேட் வரைக்குமான வீடுகளுக்கு இந்த விலக்கு வழங்கப்படவிருக்கிறது. தற்போது சந்தையில் நிலவி வரும் 1950 கோடி ரிங்கிட் மதிப்பிலான விற்கப்படாத வீடுகளின் விவகாரத்தை கையாளும் வகையில் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் என்று நிதி அமைச்சர் லிம்கான் எங் தெரிவித்தார். இப்பிரச்சார காலகட்டத்தின் போது வீடுகளை வாங்கும் சாத்தியம் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் 10 விழுக்காடு கழிவும் அந்த விளக்கு தொகையும் B40 மற்றும் M40 பிரிவினரின் சுமையை குறைக்க உதவும் என்றும் அவர் கூறினார். Itu pembelian dapat ditingkatkan kerana bukan sahaja ada penurunan harga tapi duty stamp pun dikecualikan untuk rumah sampai 1 juta ringgit. சிலாங்கூர் கிளானாஜியாவில் இன்று நடைபெற்ற ரேடாவின் 2019 சொத்து கண்காட்சியில் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த போது லிம் இவ்வாறு தெரிவித்தார். இந்த HOC பிரசாரம் ஜனவரி 1 தொடங்கி ஜூன் 30 வரை தொடரும். 10 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரிங்கிட் விலையிலான வீடுகளுக்கு 3 விழுக்காடு முத்திரை வரி கட்டணம் விதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் 3 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரிங்கிட் விலையிலான வீடுகளுக்கு கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது முத்திரை வரி கட்டணத்தில் விலக்கு அளிக்கப்படும். சீஃபில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் கலவரத்தில் காயமுற்று மரணமடைந்த தீயணைப்பு வீரர் முகமது அடி முகமது காசிப்பின் மரணத்திற்கான காரணம் குறித்த விசாரணை அவ்விசாரணையில் நலன் சம்பந்தப்பட்ட தரப்பினராக செயல்படுவதிலிருந்து அக்கோயில் மீட்புக் குழுவும் 5 தோல்வி கண்டனர். இவ்வழக்கு விசாரணையில் அவ்விரு தரப்பினரும் நலன் சம்பந்தப்பட்ட தரப்பினராக செயல்பட முடியாது என்று கூறி ஷா அலாம் மரண விசாரணை நீதிமன்றம் அவர்களின் விண்ணப்பங்களை நிராகரித்தது. அவ்விரு தரப்பினரையும் பிரதிநிதித்து எம் விஸ்வநாதன் மற்றும் சித்தி சபீடா காசிம் ஆகிய வழக்கறிஞர்கள் அம்மனுவை தாக்கல் செய்தனர். தீர்ப்பை வழங்கிய மரண விசாரணை நீதிபதியாக செயல்படும் நீதிபதி ரோஃபியா முகமது அவ்விரு தரப்பினரும் நியாயமான மற்றும் உண்மையான நலனை கொண்டிருக்கவில்லை என்று தமது தீர்ப்பில் தெரிவித்தார். குற்றவியல் வழிமுறை சட்டத்தின் செக்ஷன் 337 படி மரண விசாரணையின் எல்லையை நீதிமன்றம் மீற முடியாது. முகமது அடிப் எப்போது இறந்தார், எங்கு இறந்தார், எப்படி அவர் இறந்தார், எந்த வகையில் அவர் இறந்தார் என்பதை அறிந்து கொள்ளவே அச்சட்டத்தின் செக்ஷன் 337 வழிவகுக்கின்றது. நீதிமன்றத்தின் இம்முடிவை தொடர்ந்து அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் நாளை வெள்ளிக்கிழமை மறு ஆய்வு மனுவை தாங்கள் தாக்கல் செய்யப்போவதாக விஸ்வநாதனும் சித்தி சபீராவும் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த மரண விசாரணையில் பார்வையாளர் வழக்கறிஞராக இருக்க வழக்கறிஞர் மன்றத்திற்கு ரோஃபியா அனுமதி வழங்கினார். முன்னாள் ஃபில்டா தலைவர் தான்ஸ்ரீ முகமது ஈசா அப்துல் சமாத்
உம்ராவை நிறைவேற்றும் நோக்கத்திற்காக தமது அனைத்துலக கடப்பிதழை பெறும் முயற்சியில் செய்த நீதிமன்ற விண்ணப்பம் தோல்வி கண்டிருக்கிறது. பிப்ரவரி 10ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரையில் உம்ராவை நிறைவேற்றும் பொருட்டு தமது கடப்பிதழை தற்காலிகமாக பெறுவதற்காக முகமது ஈசா செய்த அந்த விண்ணப்பத்தை கோலாலம்பூர் செஷன் நீதிமன்ற நீதிபதி அசுரா அல்வி இன்று நிராகரித்திருக்கிறார். விண்ணப்பதாரரான முகமது ஈசா தப்பித்து செல்லும் அபாயத்தில் இல்லை என்றாலும் அவர் அவசரமாக உம்ராவை நிறைவேற்றுவதற்கான அவசியம் இல்லை என்று அசுரா தமது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரி 25ஆம் தேதி தமது வழக்கறிஞர் டத்தோ கே குமரேந்திரன் மற்றும் ரீடா அப்டா சுப்ரி ஆகியோர் மூலமாக தமது கடப்பிதழை பெறுவதற்காக முகமது ஈசா அந்த விண்ணப்பத்தை செய்திருந்தார். முன்னதாக நடத்தப்பட்ட விசாரணையில் முகமது ஈசா முழு ஒத்துழைப்பை வழங்கியிருப்பதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM ஒப்புக்கொண்டிருப்பதால் அவர் தப்பிச் செல்வதற்கான அவசியம் இல்லை என்று குமரேந்திரன் தமது வாதத்தில் முன்வைத்திருந்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி தங்கும் விடுது ஒன்று வாங்கப்பட்ட விவகாரத்தில் 30 லட்சத்துக்கும் அதிகமான லஞ்சம் பெற்றதாக முகமது ஈசா மீது 10 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டம் பிரிவு 409 கீழ் ஈசா சாமாட்டிற்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பிரம்படி அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். எதிர்வரும் செமினி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்களை தேசிய முன்னணி மீண்டும் களமிறக்க கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேவேளையில் அங்கு போட்டியிடுபவர் பாஸ் கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் இருக்க வேண்டும் என்று சிலாங்கூர் மாநில பாஸ் கட்சி தலைவர் சலிஹேன் முக்கி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். செமினியே சட்டமன்ற இடைத்தேர்தலில் களமிறங்கி பணிபுரிய பாஸ் கட்சியின் தேர்தல் கேந்திரமும் தயார் நிலையில் இருப்பதாக சலேஹின் முக்கி கூறியிருக்கிறார். ஆனால் அங்கு நிறுத்தப்படும் வேட்பாளர் ஒரு கட்சியை மட்டுமே சார்ந்தவராக மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவராக இருப்பது அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற ஒரு வியூகமே அண்மையில் கேமரன்மலை நாடாளுமன்ற இடைத்தேர்தலை வெற்றி பெறச் செய்ததை மேற்கோள் காட்டி சலேஹின் தமது கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஒருவேளை தேசிய முன்னணி வேட்பாளர் ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவராக இருந்தால் அது மக்களின் வாக்குகளை பெறுவதில் சிரமத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர் கூறியிருக்கிறார். செமினியே சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்களிப்பு மார்ச் 2ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. செடிக் மூலம் ஒதுக்கப்பட்டிருந்த அரசாங்க மானியம் குறித்த தேசிய கணக்காய்வுத்துறையின் முதல்கட்ட அறிக்கை நிறைவு. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வெளிநாடுகளில் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் விமான பணியாளர்களை கண்டறிய உள்ளூர் விமான நிறுவனங்களுடன் காவல்துறை அணுக்கமாக பணியாற்றவிருக்கிறது. அண்மையில் உள்ளூர் விமான பணியாளர்களில் சிலர் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டிருப்பது நாட்டின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக புக்கிடமான் போதைப்பொருள் தடுப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு இயக்குநர் ஆணையர் டத்தோஸ்ரீ முகமது சாலே தெரிவித்திருக்கிறார். வெளிநாடுகளில் உள்ளூர் விமான பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையை எதிர்ப்பதற்கு மலேசியாவில் எந்த சட்டங்களும் இல்லை எனும் தோற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக டத்தோஸ்ரீ முகமது சாலே கூறினார். ஆகவே இதுபோன்ற பிரச்சனைகள் மேலும் ஏற்படாமல் இருக்க உள்ளூர் விமான நிறுவனங்களுடன் இணைந்து விமான பணியாளர்களை கண்காணிக்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார். சபா கோத்தகினாபாலுவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் முகமது சாலே இந்த தகவல்களை கூறினார். இதுபோன்ற கைது நடவடிக்கைகளினால் உள்ளூர் விமான நிறுவனங்களின் தோற்றமும் பாதிக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே மற்ற நாடுகளில் போதைப்பொருள் கடத்தல்களுக்கு விதிக்கப்படும் தண்டனையை மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் முகமது சாலே கேட்டுக் கொண்டார். சில நாடுகளில் போதைப்பொருள் கடத்தல்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்றாலும் கைது செய்யப்பட்டவர்கள் நீண்ட சிறைவாசத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் கூறினார். மலேசிய இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டு பிரிவான செடிக் மூலம் ஒதுக்கப்பட்டிருந்த அரசாங்க மானியம்
சரியான நோக்கத்துடன் மக்களை சென்றடைந்ததா என்பதை ஆய்வு செய்த தேசிய கணக்காய்வு துறையின் முதல் கட்ட அறிக்கை கிடைத்திருக்கிறது. முழுமையான ஆய்வுகள் முடிய இன்னும் 6 மாத காலம் தேவைப்படுவதால் இதுவரை மக்கள் பொறுமை காப்பது அவசியம் என்று பிரதமர் துறை அமைச்சர் செனட்டர் பி வேதமூர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்று கோலாலம்பூர் ஜாலான் இப்போவில் தமிழ் பத்திரிகையாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். தேசிய முன்னணி அரசாங்கத்தின் கீழ் மலேசிய இந்தியர்கள் சமுதாய பொருளாதாரத்தில் வளர்ச்சி காண வேண்டும் என்பதற்காக பிரதமர் துறை சார்பில் செடிக் என்ற பெயரில் தோற்றுவிக்கப்பட்ட நிதி தற்போது மித்ரா எனும் பெயரில் தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக நல அமைச்சின் கீழ் செயல்படுகிறது. செடிக்கின் நடவடிக்கைகள் குறித்தும் அதனிடமிருந்து தொடர்ந்து மானியம் பெற்ற 800க்கும் அதிகமான அரச சார்பற்ற அமைப்புகளை பற்றிய முழு ஆய்வுகளை தேசிய கணக்காய்வுத்துறை துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்பில் வெளியிடப்பட்டிருக்கும் முதல் கட்ட அறிக்கையில் மானிய பெற்றவர்கள் முறையான கணக்கு வழக்குகளை காட்டுவதில் தடுமாற்றம் அடைந்திருப்பது தெரிய வந்திருப்பதை வேதமூர்த்தி விளக்குகிறார். இது ஆடிட் டிபார்ட்மெண்ட் வந்து ஆடிட் பண்ணுறாங்க. அவங்க போன வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் 3 மாதத்துக்கு பிறகு நம்மளுக்கு இனிஷியல் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இனிஷியல் ரிப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பணத்தை வாங்கினவங்க வந்து சரியான முறையில் வந்து அவங்களுக்கு கணக்கு காட்ட முடியல. என்னென்ன செஞ்சாங்க, யார் நன்மை அடைஞ்சாங்கிறதெல்லாம் அவங்களால காட்ட முடியல. ஸோ பட் எனிவே அவங்க ஃபுல் ஆடிட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முடிக்கிறதுக்கு மேபி இன்னொரு 6 மாதம் எடுக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. நம்ம அவங்ககிட்ட கம்ப்ளீட் அவங்கள்ட்ட. அதேவேளையில் மித்ராவின் மூலம் மானியம் பெற்றவர்களிடமும் இது போல வெளிப்படையான போக்கு கடைபிடிக்கப்பட்டு முறையான கணக்கு வழக்குகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதாகவும் வேதமூர்த்தி குறிப்பிடுகிறார். வந்து வலியுறுத்தணும், அந்த வரக்கூடிய இந்த என்ஜிஓ இல்லை இந்த கம்பெனியை வந்துட்டு சரியான முறையில் செய்யணும். செஞ்சு நம்மளுக்கு ரிப்போர்ட் வேணும், மாசம் ரிப்போர்ட் வேணும், ஈவன் ஃபோட்டோகிராஃப்ஸ். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் இது போகுது, ரிசிபியன் யார், யார் இந்த 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 பணத்துலேருந்து யாரெல்லாம் நன்மை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் போடுறோம். ஸோ பழைய மாதிரி இருக்காது, எல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக. ரிசிபியன் யார், எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க, அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுத்தோன்னு சொன்னால் யார் அந்த ரிசிபியன், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக செய்யணும்னு நம்ம பார்க்குறோம். இந்திய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட லட்சக்கணக்கான நிதி சம்பந்தப்பட்ட தரப்பினரை முறையாக சென்று சேர்ந்ததா என்பதை உறுதி செய்வதும் முறைப்படுத்துவதும் இந்த ஆய்வின் முதல் நோக்கமாகும். அந்த நோக்கத்தை அறிந்தே மித்ரா தற்போது அதன் நடவடிக்கைகளில் மிகவும் கவனமாக செயல்படுவதாகவும் வேதமூர்த்தி கூறினார். ஸ்லாங்கூரில் சீன புத்தாண்டை முன்னிட்டு குறிப்பாக பெருநாட்கால விலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் விதிமுறைகளை மீறியதற்காக 2018 அதிகமான வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பயணிட்டாளர்களின் புகாரின் அடிப்படையில் குறிப்பாக விலை பட்டியலை வைக்காத வியாபாரிகளுக்கு எதிராக புகார்கள் செய்யப்பட்டன. அவற்றின் அடிப்படையில் இக்குற்றங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் KPDNHEP அமலாக்க தலைமை அதிகாரி அஸ்மான் அடாம் தெரிவித்தார். Daripada 7,729 aduan yang kita terima sepanjang tahun 2018, ada banyak juga aduan yang berkaitan dengan ketidakpuasan hati semasa tahun baru Cina. Oleh sebab itulah pada tahun lepas aduan tinggi dan kes juga tinggi. Tapi pada tahun ini, Alhamdulillah, sepanjang kita laksanakan bermula daripada semalam, 30 Januari, sehingga pagi tadi lebih kurang pada pukul 10 pagi, negeri Selangor masih lagi belum menerima apa-apa aduan daripada orang ramai. இவ்வாண்டில் நாடு முழுவதிலும் சீன புத்தாண்டை முன்னிட்டு SKHMP திட்டத்தின் கீழ் 13 வகையான பொருட்களை KPDNHEP பட்டியலிட்டிருக்கிறது. அதில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரையில் விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களில் உயிர்கோழி, சாதாரண கோழி, சூப்பர் கோழி, ABC ரக கோழி முட்டை, இறக்குமதி செய்யப்பட்ட வட்டக்கோபிஸ், பூண்டு, வெள்ளை வவ்வால் மீன், பெரிய வெள்ளை இறால், உயிருள்ள பன்றி, வயிறு மற்றும் கொழுப்பு உட்பட பன்றி இறைச்சி ஆகியவை அடங்கும். ஸ்லாங்கூர் முழுவதிலும் தங்கள் தரப்பு இதுவரையில் 425 கடைகளில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அதில் விலை கட்டுப்பாட்டை பின்பற்றாத 1 சம்பவம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அஸ்மான் கூறினார். இதனிடையே ஜனவரி 1 தொடங்கி விலை பட்டியலை காட்சிக்கு வைக்க தவறிய 28 வியாபாரிகள் மீது 2,000 ரிங்கிட் மதிப்பிலான அபராதத்தை பினாங்கு உள்நாட்டு வாணிப மற்றும் பயணிட்டாளர் விவகாரத்துறை அமைச்சு விதித்திருக்கிறது.
அபராதம் விதிக்கப்பட்ட அந்த வியாபாரிகளிடமிருந்து 2,040 ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக அதன் இயக்குநர் முகமது ரிஜ்வான் அப்துல் கப்பார் தெரிவித்திருக்கிறார். விலை கட்டுப்பாட்டு திட்டம் அமலில் இருக்கும் வரை பினாங்கு மாநிலத்தின் முக்கிய பகுதிகளில் KPDNHEP-இன் அமலாக்க அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்று முகமது ரிஜ்வான் கூறினார். நேற்று புதன்கிழமை தொடங்கப்பட்ட 10 நாட்களுக்கான விலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 13 கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் கண்காணிக்கப்படும். பினாங்கு சன்ஷைன் ஸ்குவாரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அமைச்சு நிர்ணயித்திருக்கும் விலைக்கு குறைவாக சில பொருட்கள் விற்கப்பட்டதாக முகமது ரிஜ்வான் தெரிவித்தார். சீன பெருநாளை முன்னிட்டு நடத்தப்படும் சாலை பாதுகாப்பு நடவடிக்கையில் கிளாந்தான் சாலை போக்குவரத்து துறை JPJ-வை சேர்ந்த 280 உறுப்பினர்கள் 24 மணி நேர ரோந்து பணியில் ஈடுபடுவர். ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 12ஆம் தேதி வரையில் மோட்டார் சைக்கிளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் அவ்வுறுப்பினர்கள் சாலை விதிமுறைகளை மீறுபவர்களின் படங்களை பதிவு செய்த பின்னர் சம்மன்களை வெளியிடுவர் என்று அதன் தலைமை இயக்குநர் மஹசான் முஸ்தபா கூறியிருக்கிறார். சமிஞ்சை விளக்கை பின்பற்றாதது, இரட்டை கோடுகளில் வாகனங்களை முந்திச் செல்வது, வாகன இருக்கை வார்ப்பட்டை அணியாமல் இருப்பது, அவசர தடங்களில் பயணிப்பது, வாகனம் ஓட்டும்போது கை தொலைபேசியை பயன்படுத்துவது உட்பட மொத்தம் 8 குற்றங்களை JPJ கடுமையாக கருதுவதாக மஹாசான் தெரிவித்தார். அதேவேளையில் விரைவு பேருந்துகளை செலுத்தும் ஓட்டுநர்கள் இரட்டை கோடுகளில் முந்திச் செல்லும் போது விபத்துகள் ஏற்படுவதால் அத்தகைய குற்றத்தை புரிபவர்களுக்கு எதிராகவும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கிளாந்தான் கோத்தபாருவில் சீன புத்தாண்டை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மஹாசான் இத்தகவல்களை கூறினார். சீன புத்தாண்டுக்கு இன்னும் 5 நாட்களே எஞ்சியிருக்கும் வேளையில் இப்பெருநாளை கொண்டாடும் பர்னாமாவின் பணியாளர்களுக்கு சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த சீன புத்தாண்டு பர்னாமா பணியாளர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பர்னாமா ஊழியர்கள் கிளப்பின் துணைத் தலைவர் ஃபர்ஹான் கூறினார். பர்னாமாவுக்கு ஒத்துழைப்பை வழங்கி தங்களின் பணியை சிறப்பாக மேற்கொண்டு வரும் ஊழியர்களை பெருமைப்படுத்தும் நோக்கத்தில் இந்த பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சீன புத்தாண்டுக்கு மட்டுமல்லாமல் அடுத்து வரும் நோன்பு பெருநாளுக்கும் இதுபோன்று இன்னும் அதிகமான பரிசு பொருட்கள் பர்னாமா பணியாளர்களுக்கு காத்திருப்பதாகவும் ஃபர்ஹான் குறிப்பிட்டார். Kami daripada Bernama mengucapkan Selamat Tahun Baru China, Gong Xi Fa Cai. டொனால்ட் ட்ரம்ப் தம்மை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அடுத்து வெளிநாட்டு செய்திகளை காண்போம். தம்மை கொலை செய்யும்படி கொலம்பியா அரசு மற்றும் கொலம்பியாவை சேர்ந்த கொலைகார கும்பல்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ குற்றம் சாட்டியுள்ளார். தம்மை கொலை செய்யும்படி ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதற்கு தம்மிடம் ஆதாரங்கள் இருப்பதாக நிக்கோலஸ் மடுரோ கூறியுள்ளார். ஆகவே தமக்கு ஏதாவது விபரீதங்கள் ஏற்பட்டால் அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம் என்று மடுரோ தெரிவித்தார். வெனிசுலாவில் நிலவி வரும் அரசியல் குழப்பத்துக்கு அமெரிக்காதான் காரணம் என்று குற்றம் சாட்டி வரும் மடுரோ அமெரிக்காவுடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக சமீபத்தில் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வெனிசுலாவுக்கு மேலும் அழுத்தம் தரும் வகையில் அந்நாட்டின் அரசு எண்ணெய் நிறுவனம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது. இச்செயல் மூலம் அமெரிக்கா வெனிசுலா நாட்டின் எண்ணெய் வளத்தை அபகரிக்க திட்டமிட்டு வருவதாகவும் மடுரோ கூறியிருக்கிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தலைநகர் கரகாசில் நடந்த இராணுவ தின நிகழ்ச்சியின் போது ஆளில்லா விமானங்கள் மூலம் மடுரோவை கொல்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
கடுமையான பனிப்பொழிவால் பிரிட்டனின் மான்செஸ்டர் விமான நிலைய சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இதனால் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விமான பயணங்கள் பல ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மற்றொரு நிலவரத்தில் ஆரோக்கியமற்ற காற்று தூய்மைக்கேடு காரணமாக தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் செயல்படும் 400 அதிகமான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. காற்று தூய்மைக்கேடு அதிகரித்து வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். பிரேசில் நாட்டின் மைனஸ் கிராஸ் என்ற பகுதியில் உள்ள அணை ஒன்று உடைந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 99 அதிகரித்துள்ளது. சகதியில் மாட்டிக்கொண்டு உயிரிழந்தவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் 276 பேரை காணவில்லை என்றும் அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். வட அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய வைரம் ஒன்று நியூயார்க் நகரில் காட்சிக்கு வைக்கப்படவிருக்கிறது. கோழி முட்டை அளவில் உள்ள இவ்வைரம் கனடாவின் வடமேற்கு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 2018 ஆண்டுக்கான ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 78 இடத்தில் உள்ளது. 2017 ஆண்டில் 81 இடத்தில் இருந்த இந்தியா கடந்த ஆண்டை விட 3 புகழ் குறைந்து தற்போது 78 இடத்துக்கு முன்னேறியது. ஊழலற்ற நிர்வாகம், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 4.65 கோடி ரூபாய் நன்கொடையாக கிடைத்திருக்கிறது. 15 நாட்களில் உண்டியல்கள் நிரம்பியதால் உண்டியல்கள் திறக்கப்பட்டு 2 நாட்களாக காணிக்கைகள் எண்ணப்பட்டன. தொடர்வது விளையாட்டு செய்தி. AFC ஆசியான் கிண்ண கார்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் நாளை வெள்ளிக்கிழமை கத்தாருடன் களம் காணவிருக்கின்றது. 4 முறை இக்கிண்ணத்தை வென்றிருக்கும் ஜப்பான் 5வது முறையும் அதனை வென்று மீண்டும் தொடர் சாதனையை படைக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு சிற்றரசு அபுதாபியில் நடைபெறவிருக்கும் இந்த ஆட்டத்திற்காக ஜப்பான் கடுமையான பயிற்சியையும் மேற்கொண்டு வருகிறது. அரையிறுதி ஆட்டத்தில் ஈரானை 3-0 என்ற கோல் எண்ணிக்கையில் தோற்கடித்து இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றிருக்கும் ஜப்பான் நிச்சயம் இதில் வெற்றி பெறும் என்று அதன் ரசிகர்கள் பெரும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர். இதனிடையே முதன் முறையாக தகுதி பெற்று இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்திருக்கும் கத்தாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் பஹ்ரைன் போன்ற பலம் பொருந்திய குழுக்களை அது வீழ்த்தியுள்ளதால் இக்கிண்ணத்தை வெல்ல அது கடைசி நிமிடம் வரை போராடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மூர்க்கரோடு இணங்கேல். முரட்டுத்தனமும் பிடிவாதமும் கொண்டவர்களோடு சேரக்கூடாது. இத்துடன் இன்றைய பர்ணமா தமிழ் செய்திகள் ஒரு நிறைவை அடைகின்றன. ஆக கடைசியான தகவல்களுக்கு எங்களின் முகநூல், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை காண்பதுடன் எங்களின் யூடியூப் அலை வரிசையும் வலம் வாருங்கள். நான் நேசன் செல்வராஜ், நன்றி, வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றியே.